Hi students, welcome back to this video. Today we are going to discuss the new lesson Golu Grows a Nose from your supplementary. This story has been written by Rudyard Kipling. He was a famous writer. He has written this lesson Golu Grows a Nose. This story is about a small elephant how his nose grew up. This is what the story about, the Golu Grows a Nose. Let us start. There was a time when the elephant had no trunk. Okay, there was a time ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்டுக்கு வந்து இந்த ட்ரங்க் இல்லாமல் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கோலு எ பேபி எலிஃபண்ட் வித் எ பல்ஜி நோஸ் இஸ் ஃபுல் ஆஃப் க்வெஸ்டின்ஸ். திஸ் இஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்மால் எலிஃபண்ட், த பேபி எலிஃபண்ட் கோலு. இட் ஹேட் அ பல்ஜி நோஸ் பட் டிட் நாட் ஹாவ் த ட்ரங்க். ஓகே, normally elephant has trunk, this is what we know about it, about the elephant. But here the story starts with the elephant which had no trunk but it had a bulgy nose. Okay, the name of that elephant is Golu. Okay, Golu, a baby elephant with a bulgy nose, is full of question. Is full of question, which means it used to ask so many questions to other animals, with the other animals. Okay, it had more doubts. Whenever it had doubts, it would ask, the elephant would ask to the other animals. Okay, so this is called as full of questions. Okay, so the elephant had no trunk but it had bulging nose, is full of questions, which means it used to ask so many questions. Okay, he goes to the Limpopo River to find out more about the crocodile's eating habits. So as I told you, the elephant had a strange quality. The quality is asking many questions. Okay, full of questions. Here once it goes to the elephant, small elephant, goes to the Limpopo River to find out more about the crocodile's eating habits. The elephant really wanted to know the eating habits of the crocodile, so it goes to the Limpopo River. Okay, see, long ago the elephant had no trunk, he had only a bulgy nose. Okay, long ago, ரொம்ப நாளைக்கு முன்னால பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்டுக்கு ட்ரங்கே இல்லை, ட்ரங்க் இருக்காது. ஹி ஹேட் ஓன்லி எ பல்ஜி நோஸ், நோஸ் மாதிரி கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும், பல்ஜியாக இருக்கும், பட் இட் ஹேட் நோ ட்ரங்க். ஹி ஹேட் ஓன்லி எ பல்ஜி நோஸ் ஆஸ் பிக் ஆஸ் எ பூட், ஒரு பூட் எவ்வளோ பெருசாக இருக்குமோ அந்தளவுக்கு அதோட நோஸ் இருக்கும். He could wiggle it from side to side but could not pick up things with it. Normally நம்ம ஒரு எலிஃபண்ட்டை பார்த்தீங்கன்னா அதை ட்ரங்கை யூஸ் பண்ணி ஒரு திங்ஸ் எல்லாம் பிக் பண்ணும். பட் இந்த எலிஃபண்ட், இந்த கோலு இருக்கு இல்லையா, அந்த கோலு என்னன்னா அதுக்கு வந்து ட்ரங்க் இல்லை, அது ஒரு பல்ஜி நோஸ் தான் இருந்துச்சு. அதை வந்து சைட் டு சைடு வந்து விகில் பண்ணும், விகில்னா மூவ் பண்ணுறது, ஆட்டுறது தான் சொல்கிறோம் இல்லையா, அது சைட் பை சைட் பண்ணும். பட் வந்து எந்த பொருளையும் அதால் பிக் பண்ண முடியாது. ஓகே, ஹி குட் விகில் இட் ஃப்ரம் சைட் டு சைட், விகில் இட்னா மூவ் பண்ணுறது, அசைக்கிறது. ஹி குட் விகில் இட் ஃப்ரம் சைட் டு சைட் பட் குட் நாட் பிக் அப் திங்ஸ் வித் இட், அதனால் எந்த ஒரு திங்ஸையும் பிக் பண்ண முடியாது. தேர் வாஸ் எ பேபி எலிஃபண்ட் கால்ட் கோலு. ஓகே, தேர் வாஸ் எ பேபி எலிஃபண்ட் கால்ட் கோலு. ஒரு அந்த பேபி எலிஃபண்ட் ஒன்று இருந்துச்சு, அதோட அந்த எலிஃபண்ட்டோட நேம் என்னன்னா கோலு. ஹி டூ ஹேட் நோ ட்ரங்க். ஓகே, இந்த ஸ்டோரி எப்படின்னா ஒரு எலிஃபண்ட்டுக்கு வந்து ட்ரங்க் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான்.
ஒரு 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 காலத்துல வந்து எலிஃபண்ட்டுக்கு வந்து ட்ரங்க் இல்லாம இருந்துச்சு. ட்ரங்க்னா அந்த தும்பிக்கை இருக்கும் இல்லையா, அது இல்லாம இருந்துச்சு. அது எப்படி அந்த தும்பிக்கை வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்டோரியில ஆத்தர் கிப்ளிங் சொல்றாரு. ஓகேங்களா, தெர் வாஸ் அ பேபி எலிஃபண்ட் கால்டு கோலோ. ஸோ அந்த பெரிய யானைக்கும் வந்து அந்த ட்ரங்க் இல்லைன்னு சொன்னா, ஈவன் ஸ்மால் எலிஃபண்ட் கோலோக்கும் இட் ஹேட் நோ ட்ரங்க். தெர் வாஸ் அ பேபி எலிஃபண்ட் கால்டு கோலோ, ஹீ டூ ஹேட் நோ ட்ரங்க் but only a bulgy nose as small boot. okay, ஒரு சின்ன பூட், முன்னாடி சொன்னாலே பெரிய பூட் மாதிரினா அது பெரிய எலிஃபண்ட், இது சின்ன பூட், சின்ன எலிஃபண்ட். okay, golu was full of questions. okay, இந்த குட்டி யானைக்கு என்னன்னா நிறைய questions கேட்டுட்டே இருக்கும். okayங்களா, he asked his tall aunt the ostrich, why don't you ever fly like other birds? நமக்கு தெரியும் ஆஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளை பண்ணாது. ஓகேங்களா, ஸோ இவங்க ஹி ஆஸ்க்ட் ஹிஸ் டால் ஆண்ட். ஓகேங்களா, நீங்கள் பாருங்க இந்த பிக்சர் பார்த்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆஸ்டிச். ஓகே, ஸோ ஹி ஆஸ்க்ட் ஹிஸ் டால் ஆண்ட், டால் ஆண்ட் ரெஃபர்ஸ் டு த ஆஸ்டிச், why don't you ever fly like other birds? ஏன் நீங்கள் மற்ற பறவை மாதிரி பறக்க முடியல, உங்களால் ஏன் பறக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த எலிஃபண்ட் கோலு கேட்குது. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அது ஃபுல் ஆஃப் கொஸ்டின்ஸ், இது கோலு ஃபுல் ஆஃப் கொஸ்டின்ஸ். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் கோலு. தென் ஹி ஆஸ்க்ட் ஹிஸ் டால் அங்கிள் த ஜிராஃபி. இந்த ஜிராஃபிகிட்ட பாருங்க, இது டால் டால் அங்கிள், அவங்ககிட்ட ஒரு குவஸ்டின் கேக்கு. தென் ஹி ஆஸ்க்ட் ஹிஸ் டால் அங்கிள் த ஜிராஃபி, வாட் மேக்ஸ் யுவர் ஸ்கின் ஸோ ஸ்பாட்டி. உங்கள் ஸ்கின்லாம் ஏன் அந்த மாதிரி இருக்கு ஸ்பாட்டியா? ஓகே, அந்த மாதிரி ஒரு குவஸ்டினை கேட்குது யாருக்கிட்டனா, த ஜிராஃபிகிட்ட. ஹி ஆஸ்க்ட் ஹிஸ் ஹியூஜ் அங்கிள் த ஹிப்போபோட்டமஸ், ஹிப்போபோட்டமஸ் வை ஆர் யுவர் ஐஸ் ஆல்வேஸ் ஸோ ரெட். இப்போ போட்டமஸ்கிட்ட போயிட்டு, ஓ ஏன் உன்னுடைய கண்ணெல்லாம் வந்து எப்பவுமே சப்பாக இருக்கு, ஒய் ஆர் யுவர் ஐஸ் ஆல்வேஸ் ஸோ ரெட் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஹி ஆஸ்க்ட் ஹிஸ் ஹேரி அங்கிள் த பபூன், வை டூ மெலன்ஸ் டேஸ்ட் லைக் மெலன்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின், ஹி ஆஸ்க்ட் ஹிஸ் ஹேரி அங்கிள் வை ஆர் யுவர் ஐஸ் ஸோ ரெட். ஹி ஆஸ்க்ட் ஹிஸ் ஹேரி அங்கிள் த பபூன், பபூன்கிறது ஒரு மங்கி, ஓகே கைண்ட் ஆஃப் மங்கி. வை டு மெலன்ஸ் டேஸ்ட் லைக் மெலன்ஸ், த ஆஸ்டிச் த ஜிராஃபி த ஹிப்போபோட்டமஸ் அண்ட் த பபூன் ஹேட் நோ ஆன்சர்ஸ் டு கோலோஸ் குவஸ்டின்ஸ். ஸோ பாருங்க இவ்வளோ குவஸ்டின்ஸ் இவ்வளோ அனிமல்ஸ்ட்டாக கேட்டிருக்கு. ஓகே, பட் நோ ஆன்சர்ஸ் ஹி ரிசீவ்ட் ஹூ கோலோ, ஹி டிட் நாட் ரிசீவ் எனி ஆன்சர் ஃப்ரம் எனி அனிமல். Golu is a naughty baby, they said. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோலு வந்து ஒரு நாட்டி பேபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹி ஆஸ்க் ஸோ மச் டிஃபிகல்ட் குவஸ்டின்ஸ், ஏன் நாட்டின்னு சொல்கிறாங்கன்னா, ஹி ஆஸ்க் ஸோ மெனி டிஃபிகல்ட் குவஸ்டின்ஸ், ஹி ஆஸ்க் சச் டிஃபிகல்ட் குவஸ்டின்ஸ். ஒன் டே கோலு மெட் த மைனா பேர்ட் சிட்டிங் இன் த மிடில் ஆஃப் எ புஷ் அண்ட் ஹி ஆஸ்க்ட் ஹர், What does the crocodile have for dinner? One day Golu met the myna. Myna, where was that myna? Sitting in the middle of a bush. And he asked her, what does the crocodile have for dinner? Crocodile வந்து டின்னருக்கு என்ன சாப்பிடுன்னு சொல்லி கேட்குறாங்க. யார்? கோலு. யாருக்கிட்ட? மைனா. மைனா எங்கே இருக்கு? வேர் சிட்டிங் இன் த மிடில் ஆஃப் எ புஷ். த மைனா செட், Go to the banks of the great grassy Limpopo river and find out. Limpopo river irukku anga po, anga ponina nee. Golu went home, he took 100 sugar canes, 50 dozen bananas and 25 melons. Then he said to his family, goodbye, I am going to the great
Grazi Limpopo River. I will find out what the crocodile has for dinner. He had never seen a crocodile and did not know what one looked like. In the Golo irukku illaya, so one veetukku indha mari nariya questions ketuchu. Mainata oru question ketirukke enna na அந்த குரொக்கடைல் இருக்கு இல்லையா அது என் டின்னருக்கு என்ன சாப்பிடும் சொல்லி மைனாட்டா கேட்குது. மைனா என்ன ஆன்சர் பண்ணியிருக்குன்னா, நீ இப்போ நீயே போய் தெரிஞ்சுக்க, எங்கே போகணுன்னா லிம்போ ரிவர் இருக்கு, அங்கே போனீங்கன்னா நீயே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மைனா சொல்லி விட்டுருச்சு. குலு வெண்ட் ஹோம், ஹி டுக் 100 சுகர் கேன்ஸ். இந்த குலு என்ன பண்ணுது, வீட்டுக்கு போயிட்டு 100 சுகர் கேன்ஸ், 50 டசன் பனானாஸ் அண்ட் 25 மெலன்ஸ், ஓகே இதெல்லாம் சாப்பிட்டு தென் ஹி செட் டு ஹிஸ் ஃபேமிலி குட் பாய். அவங்க ஃபேமிலிக்குள்ள குட் பை சொல்லிட்டு இது வந்து லிம்போ ரிவருக்கு கிளம்பிடுச்சு. ஐ எம் கோயிங் டு த கிரேட் கிரேசி லிம்போ ரிவர். ஐ வில் ஃபைண்ட் அவுட் வாட் த க்ரோக்கடைல் ஹேஸ் ஃபார் டின்னர். ஹீ ஹேட் நெவர் சீன் எ க்ரோக்கடைல் அண்ட் டிட் நாட் நோ வாட் ஒன் லுக் லைக். இது வந்து பார்த்ததே கிடையாது, க்ரோக்கடைலை எப்படி இருக்கணும்னு தெரியாது. ஆனால் இப்போ வந்து லிம்போ ரிவருக்கு க்ரோக்கடைலை பார்க்கறதுக்காக கிளம்பி போகுது. He met a python and asked him, "Have you ever seen a crocodile? What does he look like? What does he have for dinner?" போகிற வழியில் இந்த லிம்போ ரிவருக்காக போயிட்டுருக்கு இல்லையா இந்த குட்டியான, போகிற வழியில் ஒரு பைத்தான் ஒரு பெரிய பாம்பு பார்க்குது. அந்த பாம்புகிட்ட ஒரு குவஸ்டின், எகைன் நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடியே, இது வந்து ஃபுல் ஆஃப் குவஸ்டின்ஸ். இப்போ ஒரு குவஸ்டின் ஃபார் இந்த பைத்தானுக்கு, ஹவ் யூ எவர் சீன் ஏ க்ரொக்கடைல், வாட் டஸ் ஹீ லுக் லைக், எப்போயாவது பார்த்துருக்கியா ஒரு க்ரொக்கடைலை பார்த்துருக்கியா, அது எப்படி இருக்கும், என்ன சாப்பிடும் டின்னருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கோலு பைத்தான்கிட்ட கேட்குது. த பைத்தான் அன்காயில் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் த பைத்தான் அன்காயில் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் த பிரான்ச் ஆஃப் அ ட்ரீ பட் செட் நத்திங். கோலு பொலைட்லி ஹெல்ப் ஹிம் டு காயில் அரவுண்ட் the branch again and said goodbye to him. The python uncoiled himself. Uncoiled na paathu idu coiled, okay sutti irukku illaya adu coiled, sutta sutti irukkada marubadiyum remove pandrathu illa adu vandu uncoiled. Idu branch tree oda branch, branch la vandu coil panirukku inda python. Uncoiled na just opposite of coiled, sutradhukku opposite, thirupi remove pandrathu. The python uncoiled himself from the branch of a tree but said nothing. Golu politely helped him to coil around the branch again and said goodbye to him. So the python vandu edho answer pannala, so golu enna pannudhu politely helped the python to coil around again the branch, okay. This is the first part of the lesson. So thus just we have completed the first part of the lesson. The next part we will be discussing in the next video, okay. Thank you.